பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா வேணும்னே அராஜகம் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அன்புக்கு சப்போர்ட்டான்னு இன்னும் அவனை தான் காயப்படுத்துவாங்க. அண்ணி வேற அங்கே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? சரி, இவங்க வந்திருக்கிறத முதல்ல நம்ம அண்ணிக்கிட்ட சொல்லுவோம். அண்ணி, நான் சொன்ன மாதிரியே உங்க வீட்டாளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஷாலினி, நீ என்ன சொல்ற ஷாலினி? ஆமா அண்ணி, உங்க வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனா என்ன சொல்லு ஷாலினி? அவங்களை என் அம்மாவும் மாமாவும் உள்ள வரவிடல அண்ணி. எல்லாரும் வாசலுக்கு வெளியிலேயே நிக்கிறாங்க அண்ணி. அண்ணி, நீங்க கொஞ்சம் உடனே வந்து அவங்கள பாக்குறீங்களா? வாங்க அண்ணி. தேவி, நீ அங்க போனாலும் அம்மா அவங்கள உள்ள விட மாட்டாங்க. எனக்கு அவங்க இங்க வர்றது சுத்தமா பிடிக்கல. என்ன கேவலப்படுத்தின அந்த உறவு உனக்கு தேவையா? நீயே முடிவு பண்ணிக்க. அழாத தேவி, நீ ஃபீல் பண்றதுக்காக அம்மா இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வேணா போய் அவங்களை கையோடு கூட்டிட்டு வா, ஆனா அந்த நிமிஷமே நான் வெளில போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்பவும் முகத்துல முழிக்கவே மாட்டேன். யாரு வேணும் நீயே முடிவு பண்ணிக்க. விக்னேஷ், விக்னேஷ், அண்ணி அழாதீங்க. அண்ணி, அண்ணி ப்ளீஸ், அண்ணி அழாதீங்க. அண்ணி, என்ன உங்க எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள போங்க, நாங்க வரோம், போங்க. சரிமா. அசிங்கமா இருக்குக்கா, யார் யாரோ தேவி ஃபங்க்ஷனை பார்க்க உள்ள போறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டு இப்படியே வாசல்ல நிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. என்ன நடந்தாலும் சரின்னு உள்ள போய் உட்கார. அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கா, முடியலக்கா, டென்ஷன் மண்டைக்கு ஏறுது. அந்த வேதவலிய இங்க பாரு, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? அப்படி இல்லக்கா, அவங்க ரொம்ப ஓவரா பண்றாங்கக்கா. ஏய், பண்ணிட்டு போட்டோம்டா. நம்மள வரவே கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப மண்டபத்தை வரைக்கும் வந்திருக்கோம்ல. அதே மாதிரி கண்டிப்பா அவங்க நம்மள உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அக்கா, எந்த நம்பிக்கையிலக்கா அப்படி சொல்றீங்க? தேவி நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்து மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அம்மா, அம்மா, அத்தை, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். அப்படி கேட்காத அளவுக்கு என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? கயல், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கயல், எதுக்குமா பயம்? ஏன் பயம் உனக்கு? இந்த சீமந்த விழால பெருசா ஏதாவது பிரச்சனை விடுச்சு, அதனால தேவியோட உயிருக்கு. மா, என்னமா நீ இப்படி யோசிக்கிற? அது எப்படி தேவி உயிருக்கு ஆபத்து வரும்? மா, இப்படி நெகட்டிவா யோசிக்காதம்மா, அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது. மா, இங்க பாரு, கனவுல வந்ததை நினைச்சு நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நாம எப்ப உள்ள போகணும் அதை எப்படின்னு யோசிக்கணுமே தவிர இப்படி கண்டதையும் யோசிக்காத பிளீஸ். கயல், நாம இங்க இருந்து போயிடலாம். மா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இது நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடக்கிற விசேஷம். மண்டபம் வரைக்கும் வந்துட்டு யாரும் என்னமோ சொல்றாங்கன்னு
தேவி முகத்தை கூட பார்க்காம போயிட முடியுமா? நம்ம வந்துட்டு திரும்ப போயிட்டோம்னு தேவிக்கு தெரிஞ்சா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சிங்களா? மா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி யோசிக்கிற? இந்த பாருமா, இது நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை. அதை கடவுளே தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. தேவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சீர் சனத்தையும் செஞ்சுட்டு தான் நாம இங்கிருந்து போகணும். இது அப்பா மேல சத்தியம். அண்ணக்கையன், இது எப்படிமா முடியும்? எப்படியோ, ஆனா நல்லபடியா முடியும். ஆமா, இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் எனக்கு சரின்னு பட்டாதான் நான் அந்த டெண்டரை ஓகே பண்ணுவேன். தப்பா இருந்தா சான்ஸே இல்ல. நான் அப்புறமா கூப்பிடுறேன், நீங்க இங்க இருங்க. என்ன கயல், உங்க சிஸ்டரோட ஃபங்க்ஷன் இது. நியாயமா பார்த்தா நீங்க தான் ஸ்டேஜ்ல நின்னு எல்லா முறையுமே பண்ணணும். நீங்க என்னடா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, ரிலேட்டிவ் ஒருத்தங்க வரேன்னு சொன்னாங்க, அவங்கள உள்ள கூட்டிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, இவங்க சொல்றது நிஜமா? நீங்க ரிலேட்டிவ்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். ஐயோ, நீங்க உள்ள போங்களேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, அவங்க வந்ததும் நான் கூட்டிட்டு வந்துறேன். கயல், உங்க தடுமாற்றமான பேச்சுல நீங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. அப்படி எல்லாம் இல்ல மேடம். அக்கா, அவங்க கிட்ட ஏன் மறைக்கறீங்க? உண்மையே சொன்னா நம்ம தேவியோட மாமியார் மானவ போய்டு நினைக்கிறீங்களா? ஏய், நீ சும்மா நிக்கறியா? கயல், என்னாச்சு? உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம். இல்ல, அன்பர், அவரை ஏன் தடுக்கறீங்க? சொல்ல விடுங்க. ஐயோ, இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கயல், அவரை பேச விடுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? மேடம், நீங்களே சொல்லுங்க. எங்க வீட்டு பொண்ணுக்கு நடக்கிற விசேஷம்னு உங்களுக்கே தெரியுது. ஏன் வெளியே நிக்கிறீங்க நீங்களே கேக்குறீங்க. ஆனா தேவி அக்காவோட மாமியார் நாங்கள உள்ளவே வரக்கூடாது. அப்படியே வந்தா ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வரும்னு எங்களை வெளியவே நிக்க வச்சுட்டாங்க மேடம். என்னடா, என்னடா பேச விடுங்க,